அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 9, தலைப்பு ஞானஸ்நானம், சாட்சி, ஒப்புரவாக்குதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல். பக்கம் 271 முதல் 276 வரை. பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியினால் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:1-4 வசனங்கள். சுவிசேஷ யுகத்தில் உள்ள திருச்சபையாருடைய வரலாற்றிலேயே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் 50-ஆம் நாளாகிய பெந்தகோஸ்தே நாளாகும். நம்முடைய மீட்பர் நமக்காக தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியராக தோன்றினார் என்று குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈடுபலியை 50 நாட்களுக்கு முன்பாக கல்வாரியில் தியாக பலியாக நிறைவேற்றி முடித்தார். எனவே அவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்து பிரதான ஆசாரியரானார். இந்த ஈடுபலியை தேவன் ஏற்று அங்கீகரித்து கொண்டதினால் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் யார் யார் இயேசு கிறிஸ்துவின் ஒப்புரவாக்கும் ஈடுபலியை ஏற்று விசுவாசித்து பிதாவண்டையில் சேர விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவ புத்திரர் என அடையாளம் காட்டப்படுகிறார்கள். யோவான் 1:12 இப்படி அவர்கள் தங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உண்மை என நிரூபிக்கப்பட்ட பிறகு சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற தேவ குடும்பத்தின் அங்கங்களாகிறார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிலைமையை அடைந்தோம் என்பது நிரூபிக்கப்பட்டாக வேண்டும். அவ்வாறு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் தங்கள் இருதயங்களில் பரிசுத்த ஆவியின் கிரியை செயல்படுவதை வெளியரங்கமான அடையாளங்களினால் திருப்திகரமாகும் அளவுக்கு நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசிகளுடைய கிரியைகள் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி வரும் விசுவாசிகளுக்கும் இவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராக போகிறவர்கள் என்று வெளியரங்கமாக திருப்திகரமாக நிரூபிக்கப்பட்டாக வேண்டும். இவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவ ஆவியின் வல்லமை வெளிப்படுகிறதே அல்லாமல் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து என்கிற இருவரை அல்லாமல் வேறு மூன்றாவதான ஒரு கடவுளோ அவரின் வல்லமையோ தேவையே இல்லை என்பது இதனால் நிரூபிக்கப்படுகிறது. இதற்கு நேர்மாறாக பரிசுத்த ஆவி என்பது புதிதாய் பிறந்த ஒவ்வொரு தேவ புத்திரரையும் ஆட்கொண்டு இயக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய தேவ வல்லமையே அல்லாமல் இது ஒரு மூன்றாவது தேவன் அல்ல. இந்த தேவ வல்லமையினால்தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் ஆகியோருடைய திறமை வெளிப்பட காரணமாய் இருந்தது. அது நாளுக்கு நாள் அதிகரிக்கவும் பலப்படவும் இந்த தேவ வல்லமையே காரணமாய் இருந்தது. மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் என்கிற சங்கீதத்தின் வேத பகுதியை அப்போஸ்தலர் பவுல் விளக்கும் போது நமது கர்த்தர் ஆவிக்குரிய வரங்களையே அளித்தார் என்று குறிப்பிடுகிறார். 68:18, எபேசியர் 4:8, எல்லா வரங்களுக்கும் மேலாக முழு உலகத்தினையும் மீட்டிட தம்முடைய ஜீவனையே நமது கர்த்தர் தந்தருளினார். மீட்கப்பட்ட லட்சோப லட்சம் பேர்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே சிறுமந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக தேவராஜ்யத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவர். இந்த சிறுமந்தையாகிய சபையாரை தேர்ந்தெடுத்தல் ஏற்கனவே தொடங்கிவிட்டாலும் பெந்தகோஸ்தே நாள் வரை காத்திருந்து தேவ ஆவியை முத்திரையாக பெற்றுக்கொண்ட போதுதான் அவர்களுக்கு சிறுமந்தை அல்லது திருச்சபையார் என்ற அங்கீகாரம் கிடைத்தது. பிதாவாகிய தேவனே தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை திருச்சபையாருக்கு பகிர்ந்தளிப்பதால் விசுவாசிகள்
கிறிஸ்துவின் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவதால் அவர்கள் கிறிஸ்துவின் சபையாக திருச்சபையாராக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். இனிமேல் அவர்கள் அந்நியரும் பாவிகளுமாய் கருதப்படாமல் தேவனுடைய வீட்டாராக கருதப்படுவார்கள். இனி அவர்கள் ஊழியக்காரராய் இராமல் தேவ புத்திரர்களாகி பரத்திற்குரிய பரிசுக்கும் பங்காளிகளாகின்றனர். தேவ ஆதிக்கம், பரிசுத்த வல்லமை, பரிசுத்த ஆவி ஆகிய இவைகள் இவைகளின் ஊற்றாகிய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே புறப்படுகிறது. அது தேவனுடைய பிரதிநிதியும் நம்முடைய மீட்பரும் திருச்சபையாருக்கு தலையும் ஆகிய கிறிஸ்துவின் மூலமாகவே எல்லா மக்களுக்கும் வழங்கப்படும். பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்ட அப்போஸ்தலர் பேதுரு இது குறித்து கூறும்போது இது பிதாவினிடத்திலிருந்து குமாரன் மூலமாய் வருகிறது என்கிறார். இயேசு தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2:33. பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்தானத்தை பற்றி வெளிப்படையாக வலியுறுத்தி அதன் இலக்கணத்தை கூற முடியாது. கர்த்தருடைய ஈடுபலியை நாம் ஏற்றுக்கொண்டோமேயானால் நாம் திருச்சபையாராக அங்கீகரிக்கப்பட அது ஒரு சான்று. இது இல்லாமல் நாம் திருச்சபையார் என்று சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. நாமும் நீதிமான்களாக ஆக முடியாது. பிரபலமான கிறிஸ்தவர்களின் மத்தியிலே சத்தியத்திற்கு எதிரான தப்பறைகளை கவனிக்கும் போது நாம் அவைகளை தப்பறை என்று தயங்காமல் எடுத்து காண்பிக்க வேண்டும். அடிக்கடி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற வேண்டும் என்பதையும் தவறு என்று காண்பிக்க வேண்டும். இப்படி காத்திருப்பது தேவ வார்த்தையின் வாக்குத்தத்தத்திற்கு முற்றிலும் முரணானதும் தேவனுடைய திட்டத்திற்கு முற்றிலும் மாறானதும் ஆகும். வேதாகமத்தின்படி மூன்று வகையான ஞானஸ்தானம் மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. இந்த மூன்றுமே மிக அவசியமானது. வேறெந்த விதமான ஞானஸ்தானமும் சொல்லப்படவில்லை. இந்த மூன்றும் மூன்று வகையல்ல, ஒரே ஞானஸ்தானத்தின் மூன்று பாகங்கள் அல்லது பகுதிகள். ஒன்று, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். இரண்டு, பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம். மூன்று, புறஜாதிகளிலிருந்து முதன்முறையாக வந்த கொர்நேலேயு பெற்ற ஞானஸ்தான உடன்படிக்கையினால் அவன் தேவபுத்திரன் ஆனான். இந்த ஆவிக்குரிய மூன்று ஞானஸ்தானத்தின் ஒழுங்கை பற்றி நாம் ஆராய்வோமாக. ஒன்று, இயேசு கிறிஸ்து பெற்ற தண்ணீர் ஞானஸ்தானம் அவருக்கு அவசியமாக இருந்தது. அவர் தெய்வீக சாயலும் தெய்வீக வல்லமையும் உடையவருமாய் இருந்தாலும் அநேகருக்கு இந்த ஆவியின் ஞானஸ்தானம் வெளிப்படையாக விளங்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் தெய்வீக வல்லமையில் பங்கு பெறுவதற்காகவும் தம்முடைய சுதந்திர பாகத்தை எல்லா ஜாக்கிரதையோடும் காத்து கொள்ள வேண்டியிருந்ததாலும் தேவ பிரதிநிதியாகவும் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவராகவும் அகில உலக மக்களுக்காக மீட்பை ஏற்படுத்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை எல்லாரும் வெளிப்படையாக அறிய வேண்டி இருந்ததாலும் ஆவியின் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. எல்லோரும் அறிய வேண்டி அடையாளமாக ஒரு புறாவைப் போல் பரிசுத்தாவி இறங்கியதை ஆண்டவரும் கண்டார். புறாவைப் போல் இறங்கினது பரிசுத்தாவியின் வல்லமைதான் என்பதை அதை கண்ட யாவரும் புரிந்து கொண்டார்களா என்று நமக்கு தெரியாது. அச்சமயத்தில் இஸ்ரேலர்களால் தீர்க்கதரிசி என்று கருதப்பட்ட யோவான் ஸ்நானகன் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் சீர்திருத்தமும் மறுமலர்ச்சியும் செய்து கொண்டிருந்ததால் அவர் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இந்த புறாவின் ரூபத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறித்து சாட்சி பகர்ந்தார். அவர் கொடுத்த சாட்சியானது பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானது புறாவை போல் வானத்திலிருந்து இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானது இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். யோவான் 1:32-34.
இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 275 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.